மேடையில் அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய தயாரிப்பாளர் தேனப்பன் சார் அவர்களுக்கும், அண்ணன் கனல் கண்ணன் மாஸ்டர் அவர்களுக்கும், முரளி சார், விஜய் முரளி சார் அவர்களுக்கும், கதையின் நாயகன் எங்களுடைய அன்புக்குரிய தினேஷ் மாஸ்டர் அவர்களுக்கும், கதாநாயகி உபாசனா, இனி நண்பர் சென்ட்ராயன், என் அன்புக்குரிய பாசத்துக்குரிய அண்ணன் சாம்ஸ் அவர்களுக்கும், படத்தின் இயக்குனர் திரு எஸ்பி ராஜ்குமார் சார் அவர்களுக்கும், என் இனிய சகோதரர் தொண்டன் பாலா அவர்களுக்கும், மற்றும் சபையில் இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கே வந்திருக்கும் பத்திரிகை சகோதர சகோதரர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து சாம்சனை வந்து ஃபஸ்ட்டு தூக்கி வந்து அரசியல் மேட்டரை போட்டு விட்டு போயிட்டாரு. இப்போ நான் வந்து அமைதியாக ஒரு சினிமா ஃபங்க்ஷன், நம்ம வந்து அந்த கண்டென்ட்டுக்குள்ளே என்ன அதை பற்றி மட்டும் நம்ம பேசிட்டு நம்ம வந்து கம்முன் உக்காந்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். பட் நம்மக்கிட்ட மைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் யோசிச்சேனோ பாதி மறந்து போச்சு. ஸோ இந்த டைட்டில் லோக்கல் சரக்கு சொன்னோடனே எனக்கு வந்து ஆல்ரெடி யூடியூப்பில் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்தது. நம்ம சென்ட்ராயனுடைய வீடியோ வச்சு எனக்கு அந்த டைட்டில் நல்லா ஞாபகம் இருந்தது, ராஜன் சார். நான் இன்றைக்கி ஆக்சுவலாக அந்த ஃபங்க்ஷனில் ராஜன் சாரை மிஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து அவர் இருந்தார்னாலே அது ஒரு கலையாக இருக்கும். நானும் ராஜன் சார் இப்போ ஒரு படத்தில் நடிச்சிட்ருக்கோம், அவர் காம்பினேஷனில் தான். அவர் ப்ரொடியூசர், அந்த படத்தில் நான் கேமராமேன், அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மனிதர், ஆனஸ்டான பேசக்கூடியவர். இந்த படத்துக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஆல்ரெடி நல்ல ரீச் ஆகிருக்கு. ட்ரெய்லர் அண்டு சாங்ஸ், அது வந்து அதோடய மேக்கிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. தினேஷ் மாஸ்டர் படத்தில் இருக்காருன்னு சொன்னாலே அந்த படத்துக்கு ஒரு மினிமம் பிஸ்னஸ் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்து நடிக்கிறது மட்டும் இல்லை, படம் அந்த ரிலீஸ் வேலைகள் நிறைய விஷயங்கள், நம்மளை பொசிஷன் பண்ணிக்கிறதுக்காக நம்ம நிறைய விஷயம் கற்றுக்க போகும்போது, இந்த வியாபாரம், அந்த சேட்டலைட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சிக்க போகும்போது எல்லா இடத்துலையுமே தினேஷ் மாஸ்டரோட படம்னா அவருக்கு வந்து ஒரு சேட்டலைட் வேல்யூ, டிஜிட்டலில் சரி, தியேட்டருக்கு சரி, எல்லாத்துக்குமே ஒரு வேல்யூ இருக்கும். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் கண்டினியூஸாக வந்து படம் பண்ணிகிட்டே இருப்பார் அவர் ஹீரோவாக. எப்படி மாஸ்டர் பண்ணுறீங்க நீங்கள்? எப்படி நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணுறீங்க ஒரு டீம் அழகாக? அது வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். பட் அவருக்கு ஒரு அந்த ஒரு மினிமம் கேரண்டி பிஸ்னஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஒரு நட்சத்திர பட்டாளமே இருக்கு இல்லையா, இமான் அண்ணாச்சி அண்ணன். அவர் வந்து அவரை பிடிக்காத ஆளுங்களே இருக்காது. சின்ன குழந்தைங்கள பார்த்தா கூட அவருக்கு வந்து அவ்வளோ ரசிப்பாங்க. சாம்சனை வந்து ஒரு படத்தில் இருக்காருன்னு சொன்னால் அதில் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கிரிப்ட் சைடில் என்னென்ன மெனக்கடல் பண்ணணுமோ, என்னென்ன பஞ்சஸ் ஏற்றணுமோ, அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவர் வந்து லாஸ்ட் டேக், அண்ணே போதுனே டேக் போகலாம் வாண்ணேன்னு சொல்கிற அளவுக்கு வந்து அவர் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார், ஹோம் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் தனியாக ஒரு 4-5 பேப்பர் எழுதி எடுத்துகிட்டு வருவார் எப்பயுமே ஷூட்லெல்லாம் கூட. ஸோ அப்படி இருக்கும்போது டெஃபினட்டாக இதில் வந்து காமெடிக்கு பஞ்சமே இருக்க போகிறதில்ல. அண்ட் படத்துடைய இன்னொரு பலமாக நம்மளுடைய அன்பு சகோதரர் யோகி பாபுவும் இதில் இருக்கார். ஸோ கண்டிப்பாக அவரும் ஒரு பெரிய இதோடைய பிஸ்னஸ் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஒரு விஷயமாக அவர் இருப்பார்ன்றதுல எந்த சந்தேகமே இல்லை. அண்டு தயாரிப்பாளர், இசையமைப்பாளர் வி ஆர் சாமிநாதன் சார். மியூசிக் அண்டு ப்ரொடக்ஷன் ரெண்டுமே வந்து அவரே பண்ணிருக்காங்கன்னு சொல்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அவர் ப்ரொடக்ஷனுக்கு வந்தது என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு இப்போ கதைக்கு வருவோம். லோக்கல் சரக்கு என்னென்னா, இப்போது நம்ம வந்து சினிமாவில் நிறைய வந்து இந்த சீன்ஸ் நிறைய வந்துடுது, அதாவது பார்ட்டி சீன்ஸு, சரக்கு சீன்ஸ், இதெல்லாமே வந்துடுது. இன்ஃபேக்ட் நான் நடித்த படத்துலேயே நிறைய படங்கள், நான் வந்து லொலு சபா ஆகட்டும், நிறைய படங்கள் இருக்கட்டும், எங்களுடைய மேக்ஸிமம் செட் ப்ராப்பர்ட்டியே 4 தண்ணி கிளாஸு, கொஞ்சம் மிச்சர் பேக்கெட்டு, போனோடனே ஷூட்டிங் ஸ்பாட்டில் பர்மனெண்ட்டாக வாங்கி வச்சாங்க. இதெல்லாம் போட்டு தான் சீன்ஸ் கண்டிப்பாக அது இருக்கும். அந்த மாதிரியான லொக்கேஷன்ஸ், அந்த மாதிரி கதைக்களமாகவே அது அமைஞ்சு வந்துடும். நான் நிறைய படம், நானும் சாம்சன் என் ஃபஸ்ட் படத்தில் ஆரம்பமே அட்டகாசன் நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சீன்ஸ் பார்லே தான் இருக்கும். இது படமாக பண்ணும்போது ஆடியன்ஸுக்கு அது படமாக போகிறது வேறு. பட் நான் வந்து கொஞ்சம் இந்த சமூக செயற்பாட்டாளர்கள் அந்த மாதிரியான இன்னொரு தளத்துலேயும் பயணிக்கும் போது நிறைய பேர் நம்மக்கிட்ட ஒரு ஆப்ளிகேஷன்ஸ் வைக்கிறாங்க, சார் அதை வந்து நீங்கள் கொஞ்சம் படத்தில் கொஞ்சம் கம்மியாக காட்டுறதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆப்ளிகேஷன்ஸ் வைக்கிறாங்க. நம்மளும் வந்து சரி ஓகே, நிறைய ப்ரொஃபஸர்ஸ், டாக்டர் இருக்காங்க அண்டு டீச்சர்ஸ் இருக்காங்களே, அந்த மாதிரி ப்ரொஃபஷன்ஸ் நிறைய நம்ம வெளியில் பார்க்கும்போது அதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ண முடியும்னு தெரில. பட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அதை ஆன் ஸ்க்ரீனில் கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு முயற்சிகள் செய்வோம். அண்ட் தென் வந்து அது சரக்கு இல்லாமல் வந்து யாரும் வாழ முடியாதுன்றது கிடையாது. ஏன்னா கொரோனா டைமில் 3 வருஷம் அந்த லாக்டவுன் டைமில் வந்து எங்கேயுமே கிடைக்கல.
அது கிடைக்கலன்றதுனால எந்த உயிரிழப்பும் யாருக்கும் ஏற்படவே இல்லை. ஸோ அது இல்லாமல் எல்லாராலையும் இருக்க முடியுன்றது ஒரு மறுக்க முடியாத உண்மை. ஸோ அதை வந்து தவிர்க்க வேண்டியது எல்லாருடைய ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் தென் வந்து என்னுடைய அப்படி ஸோ என்னுடைய ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னா, இப்போ இந்த டைட்டில் வேற நம்ம லோக்கல் சரக்கு இருக்கு இல்லைங்களா, இது படமாக ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் அதுக்காக அந்த டைட்டில் வச்சுருக்காங்க, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. என்னுடைய ஒரு ரெக்வஸ்ட், நான் வந்து இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கு என்ன ஒரு கோரிக்கை வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன்னு சொன்னால், இந்த மதுக்கடைகள் வந்து மதுவை பூரணமாக ஒழிக்க முடியாது அப்படியான ஒரு சூழல் உருவாயிடுச்சு. அதை பட் அதை வந்து நம்ம அதை வந்து கம்மி பண்ணலாம், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரலாம். அந்த மது ஒழிப்பை பற்றி நான் பேசலை, அது வந்து ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு அது ரொம்ப கஷ்டன்றது எனக்கு புரியுது. பட் வந்து அதை வந்து அரசாங்கமே நடத்துகிறத வந்து கண்டிப்பாக தடுக்கலாம். அதை நீங்கள் தனியாருக்கு கொடுத்துட்டு அதை வந்து அரசாங்கமே நம்ம வந்து கொடுத்தா வந்து அதை வந்து மக்களுக்கு வந்து அந்த பயம் போயிடும், அடுத்த தலைமுறைக்கு வந்து அது ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிள் இல்லாத ஒரு விஷயமாக மாறிடும். இது மூலிமா நமக்கு ரெவன்யூ வருதுன்றத வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறது வந்து அந்த பணத்தை வச்சு நம்ம வந்து அரசு நடத்துறது வந்து எந்த விதத்துலேயும் நியாயமாக இல்லை. ஸோ இது என்னுடைய கோரிக்கை தான். ஸோ அரசாங்கம் இதுக்கு வந்து செவி சாய்க்கும் என்று நம்புகிறேன். ஸோ இன்னும் நிறைய டாபிக்ஸ் இருக்குது, இன்னும் நம்ம மாஸ்டர்ஸ்லாம் பேச போகிறாங்க. ஸோ அனைவருக்கும் என்னை இந்த நிகழ்ச்சியில் கூப்பிட்டு பேசுறதுக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்ளு. நன்றி, வணக்கம்.